போச்சு. ஆமா, எங்க அவ இருக்கால? கொல்லபுரத்துல குளிச்சிட்டு இருக்கா. சரி சரி, அவள பொண்ணு பார்க்க வந்தாங்களே, அவங்க கிட்ட என்ன நாடகம் ஆடி அத கெடுத்த? எல்லாம் வழக்கம் போலதான். உங்களுக்கு லட்சுமி பிடிச்சிருக்கு, லட்சுமிக்கு பால்காரனையும் காய்கறிக்காரனையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆமா, எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே பேசி அவ கல்யாணத்தை தடுத்து தள்ளி போட முடியும்? உனக்கும் லட்சுமிக்கும் நடக்கிற இந்த பணி போற உன் புருஷன் கிட்ட அவ சொல்லிட்டான்னு வச்சுக்க, நீ நடுத்தருவுக்கு வந்துருவ. அதுக்காக லட்சக்கணக்கில் கடன் வாங்கி என் புருஷனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றமா? நான் அப்படி சொல்லுவேனா வடிவு? வேற என்ன சொல்றீங்க வடிவு? நான் சொல்ற இடத்துல நான் சொல்ற மாதிரி அவளை நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணினேனா நம்ம ரெண்டு பேருக்கும் லட்சக்கணக்கில் பணம் வரும். என்ன சொல்ற? அப்படியா, சொல்லுங்கக்கா, நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க சொந்தத்துல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு போலியோ அட்டாக் வந்து ஒரு கையும் காலும் விளங்காம போயிடுச்சு. ஆனா செம சில்ற. அவங்க இத்தனை நாளா தான் வசதிக்கு ஏத்த மாதிரி பொண்ண தேடிட்டு இருந்தாங்க. போலியோ கேஸ யார் கட்டிக்குவாங்க? ஒண்ணுமே அமையல. இப்ப அவங்களே இறங்கி வந்து வசதியே இல்லைனாலும் பரவாயில்ல, வரப்போற பொண்ணு நர்ஸா தானே இருக்க போறா, அதனால நாம எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணி கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு பொண்ணுக்கு அலையறாங்க. நீ மட்டும் சரின்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் பேரமா பேசி இவளை அவன் தலையில கட்டிடலாம். இல்ல, அவனை இவ தலையில கட்டிடலாம். சொலையா, உனக்கு 2 லட்சம் எனக்கு 2 லட்சம் கிடைக்கும். நீ என்ன சொல்ற? என்னக்கா இப்படி சொல்றீங்க? வீட்டுக்கு வர மகாலட்சுமி யாராவது வேணான்னு சொல்வாங்களா? எனக்கு பரிபூர்ண சம்மதம். நீ சம்மதிச்சா போதுமா? உன் வீட்டுக்காரன் சம்மதிக்க வேண்டாமா? இதுக்கு லட்சுமி சம்மதிக்க வேண்டாமா? அக்கா, லட்சுமிய பொறுத்த வரைக்கும் எப்ப இந்த நரகத்தை விட்டு போகும் தான் இருக்கா. அவளை பத்தி கவலையே இல்ல. பேசுறபடி பேசி நான் என் வீட்டுக்காரையும் சம்மதிக்க வச்சிடறேன். நீங்க அந்த வரண பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. வடிவு, எங்க நீ வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ சரின்னு சொல்லி என் வயித்துல பால வாத்துட்ட. இப்பவே அவங்க கிட்ட போய் விஷயத்தை சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்றேன். வரட்டுமா? வசந்தி அக்கா, இன்னொரு விஷயம், அவங்க சரின்னு சொன்னதும் 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா வாங்கிடுங்க. நகை கடை துணி கடையில எல்லாம் பொங்கல் தள்ளுபடி போட்டிருக்காங்க, அத மறந்துடாதீங்க. வடிவு, நீ ரொம்ப சாமர்த்தியம்டி, என்னை விட அட்வான்ஸ் போயிட்டு இருக்கியே. இப்பவே போய் அவங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்கிடுறேன். வரட்டுமா? 4 லட்சத்துக்காக விலை பேசி என்னை இந்த நரகத்துல இருந்து இன்னொரு நரகத்துக்கு விக்க பாக்குறீங்களா? பெருமாளே, நீதான் என்னை உங்ககிட்ட இருந்து காப்பாத்தணும். எனக்கு வேற வழியே தெரியல. காமாட்சி, ஒரு கப் காபி கேட்டு எவ்வளவு நேரமாச்சு? அத போட எவ்வளவு நேரமா? தலைவலி தாங்க முடியலமா? சீக்கிரம் வா. இது வரமா? அப்பா, அம்மா இந்தாங்கம்மா காஃபி. ஏண்டி, ஒரு காஃபி போட உனக்கு இவ்வளவு நேரமா? என்னடி இந்த காஃபில இவ்வளவு சக்கரை கொட்டி வச்சிருக்க? ஒரு காஃபி போட உனக்கு தெரியுதா? என் தலை எழுத்து நீ சமைச்சு நான் சாப்பிட வேண்டியிருக்கு. இந்தா, நீ போட்ட காஃபி நீயே குடி. சக்கரை கம்மியா போட்டு வேற காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாம் தாய, வேண்டாம். ஜென்மத்துக்கு காஃபி சாப்பிடற ஆசையை விட்டு போயிடுச்சு. முதல்ல இடத்த காலி பண்ணு, போ. இவ்வளவு எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? என்னம்மா, என்னாச்சு? ஏன் சும்மா காமாச்ச கத்திட்டு இருக்கீங்க? ஏண்டா, இந்த வீட்டுல வாய்க்கு ருசி ஒரு காபி சாப்பிட முடியதா சொல்லு. ஏமா, நீங்க போடுற காபி அந்த அளவுக்கு மோசமா இருக்காத? ஏண்டா பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? காலம் பூரா நானே காபி போட்டு இருக்க முடியுமா? வேற யாருமா போடுவா? காலா காலத்துல இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்திருந்தா? மருமக வந்திருந்தா காபி போட்டு கொடுத்துருப்பா, காலம்கி விட்டுருப்பா, அதானே? ஆமாப்பா, இந்த வீட்டுக்கு மருமகளை வர்றதுக்கு நாம பாக்குற பொண்ணுக்கு குடுப்பனை இல்ல போல இருக்கு. ஒன்னும் புரியல. மனுஷங்களால முடியாதப்போ முடிவுகளை கடவுள்கிட்ட விடுறதா முறை. எனக்கு வர மருமகளையும் அந்த கடவுளே தீர்மானிக்கட்டும். விஜய், பக்கத்து ஊர்ல கல்யாண பெருமாள் கோயில்னு ஒண்ணு இருக்கிறதா புரோக்கர் சொன்னாரு. வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் ஒரு மண்டல நீ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீனா உனக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்குமா? நீ போயிட்டு வரியாப்பா. அம்மா, கல்யாணம் நடக்குதோ இல்லையோ நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல, உங்களுக்காக நான் அந்த கல்யாண பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வரேன். ஓகேவா?
டேய் என்னடி பேசுற நீ? ஒரு போலியோ பேஷண்ட்க்கு தங்கச்சி கட்டி கொடுத்து நர்ஸ் வேலை பாக்குறதுக்கு பொத்தி பொத்தி வளத்தேன். நீ சொல்றதனால விட்டேன். வேற யாராவது சொல்லி இருந்தாங்க நடக்கறதே வேற. குடுக்க வேணா வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இத்தனை நாள் உங்க தங்கச்சி பொண்ணு பார்க்க வந்தவங்களாம் உங்க தங்கச்சி குத்தங்கற சொல்லிட்டு போனாங்க. இனிமே அவளை கட்டிக்கணும்னா எவனாவது பிறந்து வளர்ந்து தான் வரணும். இல்லனா வேற கிரகத்துல இருந்து குதிக்கணும். அப்பதான் உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும். ஏய் வரட்டும். அப்படி எவனாவது வரட்டும். அப்படி எவனாவது வேற கிரகத்துல இருந்து வர வரைக்கும் என் தங்கச்சி லட்சுமி காத்துるபா. லட்சுமி காத்துட்டுるபா. ஆனா காலம் காத்துட்டுருக்குமா? இப்பவே வயசு 26 முடிய போகுது. இன்னும் எத்தனை வருஷம் காக்க வைக்க போறீங்க? அதுக்காக என் தங்கச்சிய தெரிஞ்சே நரகத்துல தள்ளி விட முடியாது. வாழ போற அவளை வாய மூடிட்டு இருக்கும்போது நாமையே அத நரகம்னு தீர்மானிக்கணும். ஏய் அவளுக்கு என்னடி தெரியும்? அவ சின்ன குழந்தை. அவளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தான் தீர்மானிக்கணும். ஆ நாம தான் தீர்மானிக்கணும். நீ என்னையும் சேர்த்து சொன்னீங்களே. இப்போ அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்ல நான் தீர்மானிச்சிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ தீர்மானிச்சதுக்கெல்லாம் நான் சரின்னு சொல்ல முடியாது. உன் தீர்மானத்தை விட என் தங்கச்சி வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு உங்க தங்கச்சி வாழ்க்கை முக்கியமா? எனக்கு என் மான மரியாதை முக்கியம். என்னமோ உங்க தங்கச்சி கல்யாணத்தை நான் தான் தடுத்து நிறுத்தின மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உன் நாத்தனார் கல்யாணம் எப்போ உன் நாத்தனார் கல்யாணம் எப்போன்னு கேட்டு தொலைக்கிறாங்க. என் மானமே போகுது. உங்களுக்கு என்ன, காலையில வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வரீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் தானே பதில் சொல்லி சாகுறேன். நீங்க சம்மதிக்கலனா நான் விஷத்தை குடிச்சு உயிரை விடுறது தவிர வேற வழியே தெரியல. அத முதல்ல செய். அண்ணே என்னென்ன பேசுறீங்க? அண்ணிதா தாலியே அடகு வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த சம்பந்தம் எவ்வளவு நல்ல சம்பந்தமா இருக்கணும். புரியாம பேசாத லட்சுமி. இவ சொல்ற மாப்பிளைக்கு போலியோல ஒரு காலே இல்ல. கையும் காலும் விளங்காம போச்சு அதானே. அண்ணே நீ எனக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மாப்பிளைக்கு ஆக்சிடென்ட்ல கையும் காலும் போச்சுனா அப்ப என்ன நான் பண்றது? லட்சுமி இல்லனா மனசு ஊனத்தை விட உடல் ஊனம் எவ்வளவோ மேல். லட்சுமி அவசரப்படாதம்மா. நீ எமோஷனலா முடிவெடுத்துட்டு அப்புறம் வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும்மா. உன் வாழ்க்கையே நரகமா போயிடும். அண்ணி கல்யாணத்துக்கு நான் தயார். உங்களுக்காக தான் இந்த பொண்ணு பாக்குற படலம். நீங்க நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. அப்புறம் என்னங்க, வாழ போறவ அவ, அவளே சரின்னு சொல்லிட்டா வாழ்த்த போறவங்க நாம, நமக்கு என்ன? நாளைக்கே நான் மாப்பிள வீட்டுக்காரங்கள வர சொல்றேன். கூப்பிடாம அப்படியே விட்டிருந்தாலாவது மூசா என்னைக்காவது ஒரு நாள் இறக்கப்பட்டு வந்து நம்மளை விடுதலை பண்ணியிருப்பான். நாமளும் மந்திர சக்தியை இழக்காம இருந்திருப்போம். பட்லிய கூப்பிட்டதுனால நாம மந்திர சக்தியை இழந்தாச்சு. இப்ப நாம உயிருக்கும் பயப்பட வேண்டியதா போச்சு. மைக்கி மடையா, மூசா என் மேல காட்டுற பரிதாபத்தினாலயோ அவன் எனக்கு போடுற உயிர் பிச்சையினாலயோ நான் உயிர் வாழ வேண்டியதில்லை. இது வெட்டி வீராப்பு. எதுடா வெட்டி வீராப்பு? மானமும் ரோஷமும் கலந்த என்னுடைய என்சான் உடம்பு ஒடிஞ்சாலும் முடியவே தவிர என்னுடைய குலதெய்வம் பட்லியை தவிர வேற எந்த கும்பனுக்கும் தலை வணங்காது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? வணங்குற மாதிரி வணங்கி அப்படியே வாரி விட்டுருவோம்னு சொல்ல வந்த. மங்கி மடையா, ஒரு பெண்ணோட கற்பு எப்படி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணுமோ அப்படித்தான் ஒரு வீரனுடைய வெற்றியும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்கணும். போர்க்களம் தான் என் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கணுமே தவிர புலக்கடை பேச்சுவார்த்தை அல்ல. அதை புரிந்து கொள். சரி ஓகே ஓகே கூல் டவுன். இப்ப நாம ஒரு சொரிநாயை விட பலம் குறைஞ்ச நிலைமையில இருக்கிறமே, மறுபடியும் நமக்கு மந்திர சக்தி கிடைக்க வழி? பறித்தவனே கொடுக்க வேண்டும், அதுதான் ஒரே வழி. யாரு பட்லி கொடுக்கணுமா? இது நடக்கிற கதையா?
பட்லி ஏற்கனவே நம்ம மேல ஏகப்பட்ட கோபத்துல இருக்குது குருவே. இப்ப நீங்க மறுபடியும் பட்லிய கூப்பிட்டு எனக்கு இளந்த சக்தியை கொடுங்கன்னு நீங்க கேட்டா அது கோபத்துல உங்களை நாயாவோ நரியாவோ குரங்காவோ போன்னு சபிச்சு விட்டுட்டு போயிரும். அப்புறம் நான் உங்களை சங்கிலி போட்டு புடிச்சுக்கிட்டு ஆரா ராமா ஆரா ராமான்னு தெரு தெருவா அலையணும். ரொம்ப எதிர்பார்க்காத அந்த வாய்ப்பு இந்த ஜென்மத்துல டெஃபினெட்லி உனக்கு கிடைக்காது. நான் பட்லியோட கோபத்தை எப்படி தணிச்சு அதனுடைய மனசை எப்படி குளிர வச்சு நான் எழுந்த சக்திகளை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா ஆனா மறுபடியும் எனக்கு சக்தி கிடைக்கிற வரைக்கும் எனக்கு சக்தி போன விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா நாம ஆள்ற இந்த பூதங்கள் நம்மளின் நொழியில் அழிச்சிடும். ஜாக்கிரதை. ஐயோ நான் இத உயிரே போனாலும் வெளியில சொல்ல மாட்டேன் குருவே. ஆனா என்னடா நீ ஒரு ஆனா போடுற? இந்த விஷயம் மூசாவுக்கு தெரிஞ்சிட்டா? வாய்ப்பில்ல. இப்போ அவன் கவன் முழுக்க அடுத்த சுமங்கலி பொண்ணுகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுல தான் இருக்கும். அப்ப சரி, நீங்க பட்லி எப்படி குளிர வைக்கிறதுங்கறத பத்தி யோசிங்க. நான் அப்படி இருக்கறேன். சொன்னது கவனம். எங்க அப்பன் குதிர்குள்ள இல்லன்னு காட்டி கொடுத்துறாத. செய்ய மாட்டேன் குருவே. என்ன நம்புங்க. போதுமா? அங்காள பரமேஸ்வரி, என் தாலிக்காக நான் நடத்துகிற இந்த போராட்டத்தில் நீ காட்டின முதல் சுமங்கலி பொண்ணு காயத்ரி. அவளுடைய கஷ்டங்களை பூர்த்தி செஞ்சு நான் அவகிட்ட மனசு நிறைஞ்ச ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இப்போ அடுத்த சுமங்கலியை தேடி உன் சன்னதிக்கு வந்திருக்கேன். எனக்கு நல்ல வழியை காட்டு தாயி. நேரம் ஆகுது, வாங்க துர்க்கை கிட்ட போய் விளக்கு வைக்கலாம். சரிம்மா, பாப்பா போலாமா? துர்கா தேவி, கோப சொரூபியே, பூத கடவுள் சொன்னபடி நான் சுமங்கலியை தேடி உன் முன்னாடி வந்து விளக்கு வைக்கிறேன். முதல் சுமங்கலியை காட்டின மாதிரியே எனக்கு இரண்டாவது சுமங்கலியும் காட்டுமா? யாரு விளக்கு கடந்து போகும்போது விளக்கு தானா எரியுதுன்னு அப்படி நின்னு பார்க்கலாம். வாங்க. சரிம்மா. வாங்கம்மா.